ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது, சில பேருக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி, அதாவது காய்ச்சல் அதிகமாக வர்ற மாதிரி கண்ணெல்லாம் செவந்துக்கிட்டு கை கால்லாம் குத்தி குடைஞ்சிக்கிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரி ரெமடியை யூஸ் பண்ணா உடனே நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அதனால சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, இந்த சிம்பிளான ஹோம் ரெமடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய மருத்துவ முறை தான் இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கை கால் வலிக்கும், இது ரொம்பவே நல்லது. ஸோ இதுக்குண்டான ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது பாத்தீங்கன்னா 5 மிளகுங்க, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கான ஜீரகம் எடுத்துக்கோங்க. கடைசியா இதுக்கு நம்ம தேவையான முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை சுத்தம் பண்ணக்கூடிய முறையும் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அது தெரியல அப்படின்னா அந்த பதிவையும் இதுல வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வெற்றிலையை சுத்தம் பண்ணி எடுத்துட்டு இந்த 3 பொருட்களையும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அது 1/2 கிளாஸ் வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க அப்படி குடிக்கலாம், அதாவது கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும் போதே குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இதை 1 நாளைக்கு 3 தடவை கூட செய்யலாம், இதனால சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. அல்சர் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க மட்டும் மிளகோட அளவை வந்து குறைச்சிக்கோங்க. 5 அப்படிங்கிறது மிளகு ரொம்ப அதிகமான காரத்தை கொடுக்காது, இருந்தாலும் அல்சர் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா மிளகு வந்து 1 மிளகு எடுத்துக்கோங்க, போதுமானது. இந்த ரெமடி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுங்க, சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லாதது. காய்ச்சல் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே இந்த ஒரு ரெமடி யூஸ் பண்ணி பாருங்க, வந்த காய்ச்சலும் பறந்து போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணா மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.